தமிழ்நாட்டு மாணவர்களின் நலன் கருதி புதிய தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த முன்வருமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார். மாநிலங்கள் சிறப்பாக செயல்பட்ட போதிலும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க முன்வராததை காரணமாக கூறி மத்திய அரசு தமிழகத்திற்கு நிதி வழங்க மறுப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் குற்றம் சாட்டியிருந்தார். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுத்த மாநிலங்களுக்கு மத்திய அரசு நிதி வழங்க மறுப்பது நியாயமல்ல என்றும் குறிப்பிட்டிருந்தார். அதே நேரத்தில் சிறப்பாக செயல்பட்டு இலக்கை நிறைவேற்றாத மாநிலங்களுக்கு தாராளமாக நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு முன்வருவதுதான் தரமான கல்வி மற்றும் சமத்துவத்தை மேம்படுத்தும் நடவடிக்கையா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். முதலமைச்சரின் இந்த குற்றச்சாட்டிற்கு பதிலளித்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில், ஜனநாயகத்தில் மாநிலங்களிடையே ஆரோக்கியமான போட்டி நிலவுவது எப்போதும் வரவேற்கத்தக்கது என்று கூறியுள்ளார். அதேவேளையில் ஒவ்வொரு மாநிலமும் பிற மாநிலத்திற்கு எதிராக கருத்து கூறுவது அரசியல் சாசன உணர்வுகளுக்கும் ஒன்றுபட்ட இந்தியாவிற்கும் எதிரானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்திய மக்களின் ஞானத்தை எடுத்துரைக்கும் விதமாக விரிவான ஆலோசனைகளுக்கு பிறகே புதிய தேசிய கல்விக் கொள்கை 2020 உருவாக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ள தர்மேந்திர பிரதான், மாணவர்களுக்கு தமிழ் உள்ளிட்ட தாய்மொழியில் கல்வி கற்பிப்பதை தமிழக முதலமைச்சர் எதிர்க்கிறாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் போட்டித் தேர்வுகளை தமிழ் உள்ளிட்ட மொழிகளில் நடத்துவதையும் பாடப்புத்தகங்கள் உருவாக்கப்படுவதையும் எதிர்க்கிறாரா எனவும் அவர் வினவியுள்ளார். புதிய கல்விக் கொள்கையின் ஒட்டுமொத்த பன்னோக்கு சமத்துவமான எதிர்காலத்திற்கேற்ற நடைமுறைகளை தமிழக முதலமைச்சர் எதிர்க்கிறாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ள மத்திய கல்வித்துறை அமைச்சர், அவ்வாறு இல்லையெனில் அரசியல் ஆதாயங்களை கைவிட்டு தமிழ்நாட்டு மாணவர்களின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் அமல்படுத்துமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார்.